பயப்படாத. உனக்குள்ள இப்போ நிறைய கேள்விகள் இருக்கும். நான் யாரு, இது என்ன இடம், எல்லாத்தையும் நீயே சீக்கிரம் புரிஞ்சுப்ப. நீ சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஏன் இந்த முடிவுக்கு வந்த அப்படின்னு இங்க யாரும் உணராத வழிய நீ உணர்ந்துட்ட. என் வழி சொன்னாலும் யாருக்கும் புரியாது. என்னை அப்படியே தனியா விட்டுருங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, புரிஞ்சுக்க முயற்சி பண்ண. இங்கே பாரு, உன்னை அவாய்ட் பண்ணுறது என்னோடய இன்டென்ஷன் இல்லை. நீங்கள் எங்களை விட கொஞ்சம் கீரன்னு நினச்சி எங்கள் அம்மா வருத்தப்படுறாங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது எதுவும் நான் பண்ண மாட்டேன். ஓத்தா, இவ்வளோ நாள் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தியாடா? ஏய், நீ ஓவரா காத்தாதா, உங்ககிட்ட பேசல, அவகிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இவா என் ஃப்ரெண்டு, இவா யாரும் தெரிஞ்சுக்க மட்டும் என் பின்னாடி நாயா இல்லை. கோதா, இவளுக்காக நான் கேட்பேன்டா. குரு பேசாது, நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டியா? இங்க மாதிரி ஒருத்தனை கூட்டு வந்துட்டா. மூந்த பத்தி நல்லா ஷேவிங் பண்ண முடியல. என்னடி எதுவுமே பேசாம போற, திமுறா தீண்டாமைதான் உங்க அம்மாக்கு பிரச்சனை. போய் சொல்ல அவங்க கிட்ட, நீ என்ன தீண்டி நீயோட 10 நாள் ஆச்சுன்னு. இந்த லைட்ரு வேற கடுப்பேத்துது. நீ அங்க சொன்ன விஷயம் ரொம்ப சரி, ஆனா உன்னை நீயே தண்டிச்சுக்கணும்னு நினைச்ச பாத்தியா, அது பெரிய தப்பு. நீ அழிக்க வேண்டியது ஒன்ன இல்ல, அவனோட அந்த எண்ணத்தை. இங்க எல்லாருக்குமே அப்படித்தான், நம்ம விரல்ல படுற சின்ன காயம்தான் நம்ம கண்ணில் படும். பக்கத்துல ஒருத்தன் உயிருக்கே போராடிக்கிட்டு இருப்பான், அதெல்லாம் நமக்கு பெருசா தெரியாது. இந்த மாதிரி இங்க நிறைய வழிகள் இருக்கு. லூசு மாதிரி பேசாத மச்சான், இப்பெல்லாம் யாரா சாதி பாக்குறா? அதை விடுறா, இது வரைக்கும் நம்ம என்ன சாதி பார்த்தா பழைய இருக்கோம். இது வரைக்கும் உங்க சாதி என்ன நான் கேட்டிருக்கேனா, இல்ல ஏன் சாதியை பத்தி தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்? இப்ப என்னடா நீங்க சாதி இல்லைங்கிறீங்களா? சாதி இன்னும் இங்க வாழ்ந்துட்டு தானே இருக்கு. சிம்பிளா உங்களுக்கு புரியற மாதிரியே ஒண்ணு சொல்றேன். உங்க வீட்டுல பக்கத்து கடையில போய் ஒரு தேங்காய் வாங்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொன்னா என்னடா பண்றீங்க? என்னடா போய் கேக்குறீங்க? நாட்டார் ஒரு தேங்காய் கொடுங்க, அண்ணாச்சி ஒரு தேங்காய் கொடுங்க, இப்படிதான் உங்களை கூப்பிடணும்னு யாரா சொல்லி கொடுத்தா? இன்னைக்கு பெரியார் ஒடுக்கப்பட்டவங்களுக்காக தான் போராடினாரு நீ சொல்றல, அப்போ உன் மனசுக்குள்ள நீ ஒடுக்கப்பட்டவன் இல்லை, இன்னொருத்தன் தான் ஒடுக்கப்பட்டவன், உனக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதுவே சாதிதான். இங்க சமத்துவம் சொல்லி கொடுக்க வேண்டிய இடமே சாதி பேர்ல தான்டா இயங்கிட்டு இருக்கு. இதுக்கு மேலயும் நீங்க வந்து ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ல சாதி ஃபேட் அவுட் ஆயிடும், சாதி இருக்காதுன்னு சொல்ல போறீங்களா? குஜராத்ல 8 மாச கர்ப்பிணி பெண் கீழ் சாதியினர்ன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வயிற்றுல அடிச்சு அவங்கள கொண்டாங்க. எதுக்காக தெரியுமா? அவங்க மேல் சாதியினர் குடத்தை தெரியாம தடுக்கி விழுந்து தொட்டதுக்காக. இப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்தியாவில் நடந்ததுன்னு நம்மள எத்தனை பேருக்குடா தெரியும்? இந்த மாதிரி இங்க நிறைய பேசாத கதைகள் எவ்வளோ இருக்குடா. இங்க பாரு திவ்யா, இங்க இது மட்டும் இல்லை, இதை விட பெரிய பிரச்சனை இங்க நிறைய இருக்கு. இதை விட பெரிய பிரச்சனை இன்னும் என்ன இருக்கு போது? இங்க நமக்கு நடந்ததை மறைக்க புதுசா ஒண்ணு வந்துகிட்டேதான் இருக்கும். அது வழியா இருந்தாலும் சரி, பிரச்சனையா இருந்தாலும் சரி, சாதி சண்டை, மத சண்டை, பெத்த பொண்ணே கூலிப்பட வச்சு கொள்ற அளவுக்கு சாதி வெறி உள்ளவங்க இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. திவ்யா, இப்ப நான் உனக்கு ஒருத்தரை காட்டுறேன், அவர்கிட்ட போய் ஆறுதலா பேசு, அவருக்கு உன்னுடைய துணை தேவை. என்னம்மா? இல்லையா, நானும் உங்க பொண்ணு ஸ்கூல்ல ஒன்னாதான் படிச்சோம். ஓஹோ, ஒன்னாதான் போவோம், என்னன்னு தெரியல, திடீர்னு அவளை கொஞ்ச நாளா காணா, அதான் என்னாச்சுன்னு. எங்களை மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற உங்க குழந்தைங்களுக்கு
எந்த ஸ்கூல்லம்மா சீட்டு தராங்க சொல்லுமா போட்டோ செய்தி கொடுத்தா காசு கொடுப்பாங்களா அதெல்லாம் இல்லையா தப்பா எடுத்துக்காதீங்க மன்னிச்சிருங்க நான் என்ஜிஓவும் இல்லை மீடியாவும் இல்லை நான் டெய்லியும் இந்த வழியாக தான் போவேன் உங்களை உங்கள் பொண்ணு கூட பார்த்துருக்கேன் ஆனால் கொஞ்ச நாளாக அவளை பார்க்கறதில்ல அதான் என்னென்னு கேட்கலான்னு போய் சொல்லிட்டேன் உங்களை மாதிரி எனக்கு என்ன வீடு இருக்கா வாசல் இருக்கா இப்படி பிரிட்ஜு கீழே சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச பிளாட்ஃபார்ம் கீழே தூங்கிட்டு இருப்போம் அப்படி பிளாட்ஃபார்ம் கீழே தூங்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கார் வந்து என் பொண்ணு இடுப்பு மேலே ஏறி அப்படியே செத்து போயிட்டா என் கண்ணு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் உன் பொண்ணுதான்றதுக்கு என்னையும் அடையாளம் கேட்குறான் பிறந்தது கூட அடையாளம் கிடையாது அவளுக்கு செத்ததுக்கும் அடையாளம் கிடையாது கடைசியில் என்னாச்சு தெரியுமா சுடுகாட்டில் அவளை எரிக்கக்கூட விட தெரியுமா ஒரு குப்பமேட்டில் எரிச்சேன் தெரியுமா அந்த வழி அந்த வேதனை எந்த அப்பனுக்கும் வரக்கூடாது இதெல்லாம் கூட பரவாயில்லம்மா சுயமாக வேலை செய்ய தெரிஞ்சோம் அவங்கக்கிட்ட வேலை கேட்டு போனால் அவங்க கேட்குற முதல் கேள்வி உங்கள் அடையாளம் என்ன இருக்குன்னு அப்படியே நாங்கள் வேலை கிடைச்சி போனாலும் இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு தடையாக இருக்குது இந்த அரசாங்கத்தால் அடையாளம் இல்லாதவங்க கூட மீண்டும் அடையாளத்தை இழக்கிறாங்க நாங்கள் எல்லாரும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறது ஒன்றே ஒன்று தான் நாங்கள் பொழைச்சிக்கிறோம் எங்களுக்கு தேவையானது எங்களோட அடையாளம் மட்டும்தான் அதுக்கு உன்னால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா செய்யுமா நான் என் பொண்ணை இழந்துட்டேன் இனிமேலும் ஹலோ என்னடி போன் எடுக்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருந்தியா ஆமாமா மணி பத்தாச்சு முழிச்சியா இல்லையா அடி ஆமா முழிச்சிட்டேன் ஏ உங்க அப்பா வேற அடுத்து நீ என்ன கோர்ஸ் போட போறன்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு அவர்ட்ட பேசினியா இல்லையா நீ அடுத்து என்னதான் பண்ணலான் இருக்க அப்பா கிட்ட எந்த காலேஜ்ல பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்கோ பார்த்து அப்ளை பண்ண சொல்லுமா பொலிட்டிக்கல் சயின்ஸா ஏ அது படிச்சா என்னடி சம்பளம் கிடைக்கும் அதுக்குதான் ஸ்கோப்பே இல்லையடி ஸ்கோப் இல்லம்மா ஆனா நீடு இருக்கு ஸ்கோப்பா நீடான்னு பார்த்தா நீடுதாம்மா முக்கியம் என்னமோ சொல்ற நீ ஆச்சு உங்க அப்பாவாச்சு அப்பா கிட்ட பேசுறீத பத்தி வீட்டுக்கு வேற வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து தலைய காமிச்சிட்டு போ வை ஏ இருடி சொல்றத கேளு வெக் நீதி கேட்டு புலம்புறவங்க மத்தியில் புலம்பக்கூடாது வாயை திறந்து கேட்கணும் போராடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா மெரினாவில் 18 வயது இளம் பெண்ணுக்காக போராடிய அரசியல் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் கைது